கடலில் எரியும் கப்பல் தீயினை அணைக்கும் நடவடிக்கையில் கடற்படை பல நூறு பேருக்கு எய்ட்ஸ் இலங்கையில் நடந்த பயங்கரம் யுக்ரைன் ரஷ்யா போரினை முடிவுக்கு கொண்டு வருக ட்ரம்ப் உக்ரைனுக்கு அழுத்தம் ஈஸ்டில் நகரங்களில் அடித்து நொறுக்கும் ஏவுகணைகள் தொடர்ந்து தாக்கும் கிஸ்புல்லா இவை பிரதான இலங்கைக்கு பொருட்களை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த கப்பல் ஒன்று திடீரென தீப்பற்றி கடலில் எரிந்து கொண்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த கப்பல் சர்வதேச கடல்சார் அபாயகரமான சரக்குகளை ஏற்றி வந்ததாகவும் அவ்வாறான வணிக கப்பலின் முன்பகுதியில் தீ ஏற்பட்டு பாரிய வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது இந்த கப்பலில் பட்டி பிடித்த தீயினை அணைக்கும் நடவடிக்கையில் இந்தியாவின் மூன்று கடலோர கப்பல்கள் ஈடுபட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாலும் இந்த கப்பல் தொடர்ந்தும் கடலில் பயணிக்க முடியுமா என்கின்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது கப்பலின் அணிய பகுதியில் பாரிய வெடிப்பு காணப்படுவதால் அந்த கப்பலை தொடர்ந்து கடலில் ஓட்டிச் செல்ல முடியுமா என்கின்ற நிலையினால் பல சந்தேகங்கள் இழப்பப்பட்டுள்ளது சிலவேளை அது முடியாது போனால் கப்பல் கடலில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈஸ்டல் வடக்கு நகரங்களை இலக்கு வைத்து தொடர்ந்து தெற்கு லெபனான் கிஸ்புல்லா போர்பட்டைகள் கடும் ராக்கெட் விமானவழி தாக்குதல் தெற்கு லெபனான் கிஸ்புல்லா போர்ப்படைகள் இஸ்ரேலின் ஆளுகைக்கு உட்பட்ட வடக்கு இஸ்ரேல் ராணுவ மையங்கள் ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களை இலக்கு வைத்து என்றும் இப்பொழுதும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன இந்த ராக்கெட் மற்றும் விமானங்கள் வருகையால் அந்த பகுதியில் சைரன்கள் அலறி கொண்டுள்ளன கடந்த தினம் நடத்தப்பட்ட தாக்குதலில் இதன் அபாய ஒளி காரணமாக அறுபது ஆயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய மக்கள் பதுங்குகலிக்குள் பதுங்கி கொண்டதாக இஸ்ரேலிய செய்திகள் தெரிவித்திருந்தன இவை மிகப்பெரும் அபாயத்தையும் அச்சுறுத்தலையும் இஸ்திரேலிய மக்களுக்கு ஏற்படுத்தியுள்ளதை காண்பிக்கின்றது அமெரிக்காவுக்கு நெத்தன்யாகு சென்றிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் அறுபதாயிரம் மக்களை பதுங்குகளுக்கு பதுங்க வைத்த பெருமையை எஸ்புல்லா தேடிக்கொண்டுள்ளதாகவே இதனூடாக காண முடிகின்றது இலங்கையில் அதிகரித்துச் செல்லும் எய்ட்ஸ் நாற்பது பேர் பாதிப்பு என தெரிவிப்பு எய்ட்ஸ் நோய் பாதிப்பினால் தற்பொழுது நாற்பது குழந்தைகள் இனங்காணப்பட்டதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் ஒழிப்பு திட்ட பேரவை அறிவித்துள்ளது இந்த எண்ணிக்கை மூவாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்பதாக பதிவாகியுள்ளதாகவும் தேசிய பாலியல் நோய் விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலாகவும் இதுவே பதினாலு சதவீதம் அறி அதிகரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அறுநூற்றி தொண்ணூற்றி நான்காக காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இளம் சுறார்கள் மற்றும் ஆண் பெண்களுக்கு இடையில் நிலவி வருகின்ற அதிக நெருக்கம் காரணமாக இந்த எஸ் நோய் பாதிப்புக்கு இவர்கள் உள்ளாகி வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யுக்ரைன் ரஷ்யா உடனடி போரை நிறுத்துவதற்கு ட்ரம்ப் இணக்கம் உக்ரைன் உடனடியாக போரினை நிறுத்தி மக்களுக்கான பாதுகாப்பை வழங்கி பிராந்தியங்களில் உலக நாடுகளின் பதட்டங்களை தணிக்க வேண்டுமென அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதி வேட்பாளராக களம் இறங்கியிருக்கும் டொனால்டு டிரம்ப் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் அதனை அடுத்து யுக்ரைன் அதிபர் ஜெலன்சியுடன் இந்த பேச்சுவார்த்தையில் அவர் நடத்தினார் அமெரிக்கா வழங்கி வருகின்ற ஆயுத உதவி பட உதவி காரணமாகவே யுக்ரைன் போரை தொடர்ந்து நடத்தி கொண்டுள்ளது அமெரிக்கா யுக்ரைனை கைவிட்டால் அந்த போர் முடிவுக்கு வரும் என்கின்ற நிலை காணப்படுகின்றது அதனால் ஜோ பைடன் அவர்கள் இந்த முறை தோல்வியுற்று டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சியில் அமர்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனாலேயே தற்பொழுது உக்ரைன் உடனடியாக போரினை முடிவுக்கு கொண்டு வரும்படி ஆடும் அழுத்தத்தினை அவர் விடுத்துள்ளார் இதனால் தற்பொழுது யுக்ரைன் அதிபர் ஜெலன்சி அவர்கள் பெரும் நெருக்கடியில் சிக்கி தவித்துள்ளதாகவும் அவர் அங்கிருந்து நாட்டை விட்டு தப்பிவிடக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது காத்திருங்கள் உறவுகளை விரைவாக வேகமாக மீளவும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் கூறி விடுபட்டுக் கொள்வது உங்கள் நண்பன் பன்னிமைந்தன்